ராங்கி தேவின் மாளிகைக்கெல்லாம் போகிறது? போறதுன்னாங்க, போயாச்சே. நீ போய் புறாதை பிடிச்சு இருங்க, போ கொண்டு வர. அகப்பட்டு கொண்டாயா, அகப்பட்டு கொண்டாயா? உன்னை தேடி அவர் இங்க வருவார? அவர் வந்தது அவர் கையாலேயே உனக்கு தகுந்த பரிசு தருவேன். பாத்தீங்களாமா? ஆமா ஆமா, நான் தலையாட்டுது. அம்மா அம்மா, என்னையா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கிறீ. என்ன சொன்னப்ப மல்லிகா, நம்ம நாட்டு வீரத்தை பத்தி மாதவி கிட்ட எடுத்து சொல்லு. ஐய, தெரியுதே உங்க நாட்டு நாணயம். அம்மா இப்ப எங்க வந்த? மகாராணி அம்மா கையில வச்சிருக்காங்களே, அது எங்க இளவரசர் புறா. வழி தெரியாம இங்க வந்துட்டது, அதை கையோட வாங்கிட்டு சொன்னாரு, அதனாலதான் வந்தேன். இளவரசரே நேரில் வந்தால் தருவதாக சொல். அவரு இங்க வர்றதுக்கு பயப்படுறாருங்களே. ஏன், நாங்க என்ன புலியா, சிங்கமா, கரடியா, கொடிய விலங்குகளா எங்களை கண்டு பயப்படுறதுக்கு? கொடிய விலங்குக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாரு, எழுத்து நிப்பாரு. பொம்பளைய கண்டாதான் கொஞ்சம் பயம். அப்படிங்களா, வர வேணும்னா அவரை வர சொல்லுங்க, நீங்க போங்க. அப்படியா? அப்ப என்கிட்ட தரமாட்டீங்களா? மாதவி நீங்க ஒண்ணும் வர வேண்டாம், அவரை வர சொல்லுங்க, போங்க. அல்லீங்க, மாதவி மாதவி, என் அன்பு தெய்வம் வரப்போகிறது, வரவேற்புக்கு ஏற்பாடு. சரி அம்மா. அப்படியா சொன்னார்? ஆமாங்க இளவரசே, உன் கையில கொடுக்க முடியாது, உங்க இளவரசரையே நேர்ல வந்து வாங்கிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி இளவரசே, எங்கே செல்லுகிறீர்கள்? என் இல்லை, நீங்கள் அங்கே செல்வதை நான் விரும்பவில்லை. ஏ, இத்தனை நாட்களுக்கு பிறகு அரசர் இல்லாத வேளையில் இந்த சித்ராங்கி தேவியின் அந்த புறத்திற்கு நீங்கள் செல்வது ஆபத்தாக முடியலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சுமந்த்